ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி மினிட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 5 5 பிரெட் ஸ்லைஸை வச்சு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 பிரெட்டை எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸஸாக கட் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே 1 வெங்காயத்தை நீட் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறி வந்த உடனே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பச்சை பாட போகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. குடமிளகாய் 1/2 குடமிளகாய் எடுத்திருக்கேன், அதுவும் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 தக்காளி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன், அது ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடைகளில் வந்து இது கலர் வர்றதுக்காக கலர் பவுடர் போடுவாங்க, நம்ம வந்து காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி, இதுலேயே ஒரு நல்ல கலர் வந்துடும், காரமும் அதிகமாக இருக்காது, தைரியமாக சாப்பிட்லாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணிவிட்டு பிரெட் பீசஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாஸில் கோட் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோட்டாகி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மசாலாவும் பிரெட்டும். இப்போ ஒரு 1/2 லெமனோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனி வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.